லிபியாவில் பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடந்து வந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்த நாட்டு மக்கள் பல ஆண்டுகளாக லிபியாவை ஆட்சி செய்த முகமது கடாஃபியை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க அதில் வெற்றியும் கண்டாங்க அந்த வெற்றிக்கு பிறகு அவங்களுக்கு நிம்மதி கிடைச்சிதான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை அமைதி நிலவில் ரொம்ப மோசமாகச்சு நிலைமை என்ன காரணம் அப்படின்னா பல குழுக்கள் ஆயுதம் ஏந்தி ஒவ்வொரு ஏரியாவும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு அதன் பிறகு இந்த குழுக்கள் வந்து ஒரு ரெண்டு பெரும் மேஜர் ஃபோர்ஸஸ் ஆச்சு ஜிஎன்ஏ மற்றும் எல்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிறகு கவர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் அக்கார்ட் மற்றும் லிபியன் நேஷ்னல் ஆர்மி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இரண்டு ஆர்மிஸ் வந்து பெரும்பாலான ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது இந்த ஜிஎன்ஏ எல்என்ஏ மையமாக வச்சு ஈஜிப்துக்கும் துருக்கிக்கும் வந்து நேரடி போர் ஏற்படும் சூழ்நிலை உருவாகிருக்கு அதற்கு என்ன காரணம் இப்போ இந்த பிரச்சனையில் முக்கியமாக எந்தெந்த நாடுகள் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்ற விவரங்களை இந்த இந்தியாவில் பார்க்கலாம் ஜிஎன்ஏ அப்படின்னா என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் அக்கார்ட் இதை வந்து யுனைடட் நேஷன் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதோட இத்தாலி ஜெர்மனி துருக்கி மற்றும் யூகே கத்தார் இந்த இத்தனை நாடுகளை வந்து இந்த ஜிஎன்ஏவை சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஃபைட்டர்ஸ் வந்து இருப்பதாக சொல்கிறாங்க இந்த ஜிஎன்ஏவோட ஹெட் வந்து சராஜ் இந்த ஃபோர்ஸோட ஹெட் வந்து ட்ரிபோலிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அடுத்து எல்என்ஏ இந்த எல்என்ஏ அப்படின்றது லிபியன் நேஷனல் ஆர்மி இதை வந்து யார் ஹெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிஃபா ஹஃப்தார் இவர் வந்து ஏற்கனவே முகமது கடாஃபி கூட கமாண்டராக பல ஆண்டுகளாக இருந்தவர் அவங்களுக்குள்ளே இருந்த வேறுபாடை பிரிஞ்சு பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு பிறகு லிபியா பிரச்சனையில் இவர் வந்து அமெரிக்கா கொண்டு வந்தாங்க உள்ள லிபியாவை வந்து இவர் வந்து ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க எதிர்பார்த்த பொருள் நடக்கலை ஸோ இந்த எல்என்ஏ வந்து இப்போ யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா யுனைடட் அரப் எமிரேட்ஸ் அப்புறம் ஈஜிப்து ரஷ்யா ஃப்ரான்ஸு சவுதி அரேபியா இதில் இப்போதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் முதல் முப்பதாயிரம் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி பல ஆண்டுகளாக தான் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இப்போ ஏன் உச்சகட்ட பிரச்சனை டென்ஷனாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிபியன் நேஷனல் ஆர்மி எங்கேருந்து செயல்படுது அப்படின்னா இந்த சிர்டி அப்படின்ற நகரத்துலேருந்து செயல்படுது இந்த ஜிஎன்ஏ ஃபோர்ஸ் இருந்து அப்படின்னா ட்ரிப்போலி அப்படின்ற இடத்துலேருந்து இப்போ எல்என்ஏ வந்து ட்ரிப்போலியை கேப்ச்சர் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க இந்த ஜிஎன்ஏ வந்து இந்த சிர்டி அப்படின்ற இந்த நகரத்தை கேப்ச்சர் பண்ணணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறாங்க ஸோ இந்த தலைமையகத்தை செயல் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் கண்ட்ரோல் நம்மளுடைய தான் இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது ஸோ அதனால் இப்போ ஜிஎன்ஏ பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களாக இந்த எல்என்ஏ ஃபோர்ஸை வந்து வீழ்த்தி பல ஏரியாவை வந்து கேப்சர் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் ஜிஎன்ஏ வந்து இப்போ வீக்காக இருக்குது ஸோ இந்த சிர்டியா அப்படின்ற நகரத்தை ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்குது இப்போது கடந்த சனிக்கிழமை ஈஜிப்தோட பிரசிடென்ட் அப்துல் ஃபாத் அசிஸ் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜிஎன்ஏ ஃபோர்ஸ் வந்து சிர்டியா நகரத்துக்குள்ளே வந்தால் ஈஜிப்தோட இராணுவம் வந்து நேரடியாக உள்ள இறங்க ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த வார்னிங்கை வந்து ஜிஎன்ஏ வந்து கண்டுக்கல இக்னோர் பண்ணிட்டாங்க லிபியாவோட உள்நாட்டு விஷயத்தில் ஒரு வெளிநாடான ஈஜிப்தை வந்து சொல்லுவதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அதை வந்து அன்ஆக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது இந்த ஜிஎன்ஏ ஃபோர்ஸஸ் வந்து சிர்டேக்கு ஒரு நானூற்றி ஐம்பது மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய மிஸ்ராட்டா அப்படின்ற இடத்துல இருக்காங்க இந்த இடம் ஏற்கனவே வந்து எல்என்ஏ கிட்டே இருந்துச்சு இவங்கக்கிட்ட இருந்து இப்போ ஜிஎன்ஏ வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க இந்த மினிஸ்டைட்டால் இருக்கக்கூடிய இந்த இராணுவம் வந்து ஏற்கனவே வந்து முகமது கடாஃபியை எதிர்த்து போராடும் போது இந்த சிரிட்டியா நகரத்தை கேப்சர் பண்ண ஒரு குழுவாக இருக்குது ஸோ அந்த சிரிட்டே நகரத்தை பற்றி முழுவதும் தெரிஞ்ச நபர்கள் இங்கே இருக்காங்க இவங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க இந்த சிரிட்டியா நகரத்துக்குள்ளே நாங்கள் போயே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் இவ்வளோ நாள் ஹப்தார் வந்து பெரும்பாலான இடங்களை வந்து ஜெயிச்சுட்டே இருந்தார் எப்படி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பல தோல்விகளை தொடர்ந்து சந்திச்சிட்டு இருக்காரு அப்படின்னா துருக்கி வந்து இப்போது ரீசெண்டாக ரொம்ப அதிக அளவிலான சப்போர்ட்டை வந்து இந்த ஜிஎன்ஏ ஃபோர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க வெப்பன் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் இருந்து கமாண்டர்ஸ் மற்றும் இராணுவ அதிகாரிகள் நேரடியாக வந்து ஜிஎன்ஏ ஃபோர்ஸ் கிட்ட போயிட்டு பல ஸ்ட்ராட்டஜிக்ஸ்லாம் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க பல உதவிகளை பண்ணுறாங்க ட்ரோன் சப்போர்ட்டு அப்புறம் வெப்பன் சப்போர்ட்டு சிரியாவில் இருக்கக்கூடிய இட்லி அப்படின்ற நகரத்துலேருந்து அங்கே இருக்கக்கூடிய ரெபல்ஸை வந்து பல ஆயிரக்கணக்கான ரெப்பல்ஸை ஜிஎன்ஏ ஃபோர்ஸ் கூட இணைத்து போராட்டத்துக்கு அந்த போருக்கு வந்து அனுப்புகிறாங்க ஸோ அதனால இந்த ஹப்தார் ஃபோர்ஸஸ் வந்து இவ்வளவு பெரிய ராணுவத்தை எதிர்த்து அவங்களோட போராட முடியாம இப்ப தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க ஸோ இதனால தான் வந்து இப்போது யூஎஸ் மற்றும் ஈ பார்த்தீங்கன்னா இந்த சிர்டே நகரத்துக்கான போருக்கு சீஸ் ஃபயர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சீஸ் ஃபயர் இருக்கும்போது இரண்டு இருந்து வந்து சண்டை போடக்கூடாது அமைதியாக இருக்கணும் அமைதியை வந்து அங்கே காக்கணும் பட் இதற்கு வந்து துருக்கி வந்து ஒத்துக்கல ஏன் அப்படின்னா தொடர்ந்து வந்து ஹப்தார் வந்து தோல்வியை சந்திச்சிட்ருக்காரு அவரை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த சீஸ் ஃபயரை நீங்கள் கொண்டு வரீங்க அதை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த துருக்கி வந்து இப்போ சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கட்டும் துருக்கிக்கு லிபியா மேலே அப்படி என்ன ஒரு பெரிய அக்கறை எங்களுடைய ஈடுபாடு இந்த துர்க்கியில் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த சிரிட்டியா அப்படின்ற நகரத்தில் பல எண்ணெய் கிணறுகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் பேரல்ஸ் வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அங்கேருந்து ஸோ அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் அதோடு இல்லாமல் முகமது கடாஃபி இருந்த வர பல மில்லியன் டாலர் கான்ட்ராக்ட் வந்து துருக்கி நாட்டை சேர்ந்த பல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கிடைக்கும் தொடர்ந்து இருந்தாங்க அதனால் பல வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் துருக்கியில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு கிடைச்சிது பெரிய வருமானம் கிடைச்சிட்டு இருந்துச்சு இந்த கடாஃபி போனதுக்கு பிறகு பல குழுக்களாக உருவான பிறகு பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த ஹஃப்தார் கேப்சர் பண்ண பிறகு அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானம் இல்லாமல் போச்சு அதே போல் பல ஆயில் கிணறுகளில் கண்ட்ரோலும் இல்லை ஸோ இதனால் நம்ம எந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அந்த கவர்மெண்ட் வந்து அங்கே ஆட்சி செய்தால் நமக்கு சாதகமான பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத வச்சு தான் துருக்கி வந்து இந்த ஜிஎன்ஏ ஃபோர்ஸ்க்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க துருக்கி வந்து லிபியாவில் மட்டும்தான் இப்போ இன்வால்வ் ஆயிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை சிரியாவிலையும் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடந்து வந்துட்டு இருக்கு நம்ம அனைவருக்குமே தெரியும் அங்கே இட்லிப் அப்படின்ற ஒரு நகரம் இருக்குது அந்த இட்லிப் நகரத்துக்குள்ள இன்னும் வந்து சிரியன் நார்மி உள்ளே போக முடியல இன்னும் வந்து அந்த ரெபிள்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஃப்ரீ சிரியன் ஆர்மின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இதற்கு முக்கியமான காரணம் துருக்கி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க துருக்கியோட பார்டரில் இருக்கக்கூடிய நகரங்களில் இன்னமும் வந்து துருக்கி தங்களுடைய கட்டுப்பாடெலாம் வச்சுருக்காங்க ஸோ அளவுக்கு இவங்களுடைய இன்வால்மெண்ட் சிரியாவில் இருக்குது அதோடு இல்லாமல் ஈராக்லேயும் சரி ஈராக்கில் வந்து குருது படைகளை எதிர்த்து பல ஆண்டுகளாக வந்து அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்தது கிரீஸ் மற்றும் சிப்ரஸ் பார்த்தீங்கன்னா மெடிட்ரேனியன் சீல அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வ் தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆயிலை வந்து எடுக்கிறதுக்கு துருக்கி வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி பல ஏரியாக்களில் இவங்களுடைய இன்வால்மெண்ட் இருந்துகிட்ருக்கு தங்களுடைய ஆதிக்கம் வந்து மிடில் ஈஸ்டில் அதிக அளவில் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் இவங்க செயல்பாடு பண்ணிகிட்ருக்காங்க இப்போது சைனா எப்படி ஏஷியாவில் இருக்கோ நம்ம இந்தியாவுக்கு அப்புறம் சவுத் சைனா சீலாக ஜப்பானுக்கு நேபாள் பல திபத் அப்புறம் இது போன்ற பல நாடுகளுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கோம் அதே போல் துருக்கி வந்து பல நாடுகளுக்கு தங்களுடைய இன்வால்மெண்ட்டை அங்கே போயிட்டு பல பிரச்சனைகளை உண்டாகிட்டு இருக்காங்க ஒரு உள்நாட்டு போராக இருந்த லிபியன் பிரச்சனை இப்போது துருக்கிக்கும் ஈஜிப்துக்கும் நேரடி போர் ஏற்படும் சூழ்நிலை உருவாகியிருக்கு இப்போ துருக்கி கேட்கறதுலாம் என்ன அப்படின்னா இந்த சிரிட்டியன் நகரத்துலேருந்து ஹஃப்தார் வந்து வெளியேறணும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அவர் வெளியேறிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய படை வெளியேறுச்சினா நாங்கள் வந்து சீஸ் ஃபயரை வந்து கொண்டு வரோம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணுறாங்க பட் ஹஃப்தார் வந்து அங்கேருந்து வெளியேறுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இவருக்கு சப்போர்ட் பண்ணுற பல நாடுகளும் வந்தால் அவ்வளோ சீக்கிரமாக விட்டு தர மாட்டாங்க தோல்வியை சரி இதில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவோட நிலைப்பாடு என்னவாக இருக்குது அப்படின்னா அமெரிக்கா வந்து ஆரம்பத்தில் லிபியன் நேஷ்னல் ஆர்மியை சப்போர்ட் பண்ணாங்க பட் இப்போது அவங்களோட நிலைப்பாடு வந்து ஓப்பனாக இல்லை ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக லிபியன் நேஷ்னல் ஆர்மியை சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து வெப்பன் சப்போர்ட்டு மெஷினரிஸ் அனுப்பியிருக்காங்க அப்புறம் ரீசெண்டாக வந்து எஸ்யூ டுவெண்ட்டி ஃபோர் மிக் டுவெண்ட்டி நைன் இது போன்ற போர் விமானங்களை கூட லிபியாவுக்கு அனுப்பி அந்த லிபியன் நேஷ்னல் ஆர்மிக்கு உதவி அப்படின்ட்டு அமெரிக்கா குற்றம் சாட்டி வச்சிருக்காங்க ஸோ ரஷ்யா வந்து ஒரு சைடு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் எப்பொழுதும் அமெரிக்கா இருக்கும் அப்படின்றது தான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்துகிட்ருக்கு ஸோ ரஷ்யாவுடைய இன்வால்மெண்ட்டு லிபியா நேஷனல் ஆர்மி கூட இருக்கிறதுனால யுஎஸ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும் ஸோ இவங்களுடைய நெக்ஸ்ட் மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்றது இந்த சிர்ட்டியா அப்படின்ற இந்த நகரத்தில் என்ன நடக்க போதோ அதை பேஸ் பண்ணி தான் ஜிஎன்ஏவோட ஃபோர்ஸ் சிர்டியாக்குள்ளே உள்ளே வந்துச்சு அப்படின்னா ஈஜிப்தோட இராணுவம் உண்மையாலும் வந்து நேரடியாக போயிட்டு சண்டை போடுமா அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த கட்ட பிரச்சனைகள் இதில் நமக்கு தெரிய வரும் ஸோ இந்த லிபியன் பிரச்சனை ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றிய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க நன்றி